ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தஞ்சாவூரில் அது இருக்குது, இது இருக்குது, அரண்மனை இருக்குது, பெரிய கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, அது என்னன்னு கேட்குறீங்கன்னா, தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ராஜா கிளி பூங்கான்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுவே எனக்கு எப்படி தெரியும்னா, நான் ஒரு இன்ஸ்டாகிராமை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ஆள் வீடியோ போட்டிருந்தாங்க, இங்கே போய் பாருங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா அது, நம்ம ஊரெல்லாம் சுற்றுறோம், நாம் ஏன் இங்கே மிஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பி அப்படி போய்கிட்டே இருக்கும்போது நாங்கள் கண்டுபிடிச்ச இடம் தான் ராஜா கிளி பூங்கா. இங்கே உள்ளே போகிறதுக்கு 150 ரூபா வாங்குறாங்க. பரவாயில்ல, 150 ரூபா வாங்கினாலும் நிறைய விஷயத்தை உள்ளே வச்சுருந்தாங்க. அதை வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, எத்தனை பேர் என்னோடய வீடியோவை பார்த்து ஆதரவு தருவீங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குர்திஸ் இது இருக்கு, அர்மனியா இருக்கு, எல்லாதான் இல்லை இங்கே குரால, ஹங்கேரி இருக்கு. சரி, உள்ள வர்றதுக்கு எவ்வளோ கொடுத்தோம்? 150 ரூபா. நான் தானே ஜிபே பண்ணி விட்டேன், எனக்கு தானே தெரியும். சாப்பாடுக்கு வணங்கல, அது ஒரு 800 ரூபா. நான் தானே கொடுத்தேன். நாங்கள் இப்போ உள்ளே போன உடனேயே நாங்கள் பார்த்தது அந்த நெருப்பு கோழியை தான் பார்த்தோம். அது வந்துட்டு நிஜமாலுமே என் லைஃப்பில் மொதல் வாட்டி நான் பார்த்த நெருப்பு கோழி. அதுவும் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்த்தது. அதோடு நாங்கள் உள்ளே வந்தது இந்த கிளி கூண்டு அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ளே வந்தோம். அது உள்ளே வந்தாக்கா கிளியெல்லாம் பக்கத்தில் அந்த ஒரு இற கொடுக்குற மாதிரி பக்கத்தில் வச்சு பார்த்தது ரொம்ப ரொம்ப செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். அது என்னால் வந்துட்டு வார்த்தையால் விளக்க முடியாத ஒரு கவிதையாகவே இருந்துச்சு. ஏன் உலகத்துக்கு சொல்கிறேன்னா, நான் இது வரைக்கும் வந்துட்டு நம்ம ஒரு கிளியெல்லாம் வந்துட்டு ரொம்ப தூரத்தில் வந்து பார்ப்போம், அது வந்துட்டு பார்க்குறதே ஒரு அபூர்வமாகவே இருக்கும். இங்கே பாரு, கலர் குருவி, கலர் கிளி அப்படின்னு பார்ப்போம். அது வந்துட்டு நம்ம ஒரு கிளி கூண்டு உள்ளுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், ஒரு பெரிய கிளி கூண்டுக்குள்ளே அது உள்ளே போனாக்கா ஒரு 100, 200, 300 கிளிகள் வச்சு நம்ம பக்கத்தில் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீலை வந்துட்டு அங்கே கொடுத்தது தான் ஐ எம் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அது உள்ளே போன உடனேயே கொஞ்சோன்னு இற தர்றாங்க, அதை வந்துட்டு நம்ம தூக்கி போடாமல் அதை கையிலே வச்சுக்கிட்டு அந்த கிளி பக்கத்தில் வச்சு காமிச்சோம்னா அவங்க அது அந்த கிளியெலாம் என்ன ஆகுதுன்னா நம்ம பக்கத்தில் வருது. அப்படி பக்கத்தில் வந்து நம்ம கையில் உட்காந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி கொத்தி சாப்பிட்றது, வா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. அதை பார்த்து முடித்த பிறகு அப்படியே நாங்கள் வெளியில் வந்தாக்கா இங்கே நம்ம தினமும் ஒரு கோழியை அடித்து பொறித்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம்ல, இங்கே வந்து பார்த்தபோது தான் கோழிலேயே இவ்வளவு வகைகள் இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியத்தையே ஏற்படுத்தினுச்சு. எல்லா நாட்டு கோழியுமே இங்கே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டு கோழியுமே ஒவ்வொரு டைப்பாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கூட வித்தியாசமான முறையில் நிறைய கோழி வகைகளை அங்கே வச்சுருந்தாங்க. எனக்கு நிஜமாலுமே நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கோழி வகைகளை நான் பார்த்ததே இல்லை. நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், ஒரு இந்த மாதிரி சேவல், நாட்டு சேவல், கோழி அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இது வந்துட்டு நிஜமாலுமே சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு இந்த கின்னி கோழி, வான் கோழி எல்லாமே வச்சு அங்கே வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாட்டுடையதாக அவங்க சொன்னாங்க. அதையெல்லாம் விடையே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த கோழி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதோட கண்ணு நிஜமாலுமே வேறு லெவலில் ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. வா, நிஜமாலுமே வித்தியாசமான கோழி அது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஆசியா நாட்டோட இந்த கூஸுங்கிற அந்த இது என்ன இது பேரே வாய்க்குள்ளே வரலையே, சடனாக மறந்து போச்சு. சரி, இந்த வாத்து அந்த மாதிரி வச்சுங்க, அதெல்லாம் இங்கே இருந்துச்சு. அதே மட்டும் இல்லாமல் இது ஒரு மினி ஜூ மாதிரியே தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நிறைய வகையான இந்த ஆமைகள்லேயே வந்துட்டு நிறைய வகையான ஆமைகளை வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அது இங்கே வந்துட்டு ஏதோ நாட்டு நாயின்னு கூட வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு நாயை பற்றின பெருசாக எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் வெளியிலே நின்று தூரமாக எட்டி பார்த்துட்டு ஒரு முறை முறைச்சிட்டு ஓடி வந்துட்டேன்.
அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு என்னன்னாக்கா, இவரை பார்த்தோம். இவங்க வந்துட்டு நிறைய நிறைய முயலை வந்து அங்கே வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் எப்படின்னாக்கா, கூண்டு வச்சு அது உள்ளே போயும் முயலை டச் பண்ணி எரை கொடுத்து அந்த மாதிரி முயலும் இருந்துச்சு. இந்த மாதிரி கூண்டுக்குள்ளே வச்ச முயலும் பார்த்துச்சு. இந்த எலி வந்துட்டு ஏதோ படத்தில் கிராஃபிக்ஸ் படத்தில் வர்ற மாதிரியே இந்த எலி. இதை பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு அதை தான் சொன்னான், இங்கே பாடுறா ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தில் வர்ற கிளி மாதிரியே, சாரி முயல் மாதிரியே இருக்குது. சார் இன்றைக்கி என்ன இந்த அளவுக்கு ரோல் ஆகுது, எப்போ முடியலை. சரி இருந்தாலும் கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறமாட்டி இன்னும் ஒரு கிளி கூண்டு உள்ளே போணுச்சு. அது வந்துட்டு எப்படின்னாக்கா, அங்கே பார்த்தது நம்ம எல்லாம் குட்டி குட்டி சிட்டுக்குருவி மாதிரி உள்ளது. இங்கே நான் பார்த்தது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய கிளி வகை, பஞ்சவர்ண கிளி. அப்புறம் இன்னொன்று நிறைய சொன்னாங்களே, அதெல்லாம் நான் மறந்துட்டேனே. ஏன் எனக்கு இவ்வளோ மறதி ஞாபகமாக இருக்குது? சரி ஓகே, இருந்தாலும் நிறைய கிளிப்பா, நிறைய வேறு லெவலான ஒரு கிளிகள்லாம் இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. பேர்லாம் எனக்கு தெரியலை, ஆனால் வந்துட்டு நிறைய இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நின்ன கிளியெல்லாம் கொண்டு வரப்போகிறதாகவும் சொன்னாங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் இப்போ தான் அந்த வந்துட்டு பில்டிங்கை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுனால கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் பேர்லாம் எனக்கு தெரியலை, ஆனால் செம்ம ஒரு ஃபீலை கொடுத்த இடமா இருந்துச்சு அந்த இடம். நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நிறைய கிளி இருந்தால் நல்லா இருக்குமேனு ஒரு ஃபீலாகவும் இருந்துச்சு. என்னென்னா, ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கிளி சாதாரண ஒரு இறையை நம்ம கையில் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது அசால்ட்டாக பக்கத்தில் வந்து உட்காருது. அதை பார்க்கறதுக்கே ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இன்னும் கடிச்சிக்கிட்டே இருக்குது. மசாஜ் மசாஜ் சீரியஸாக தலை பூசுது, ஆனால் சுகமாக இருக்குது. என்ன பண்ணுறா நீ? அவர் என்னமோ என் கழுத்தை நோண்டி கடித்து திணிக்கிறாரு. என்னமோ இருக்கு. ₹150 கொடுத்து இங்கே வந்தாக்கா ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்துட்டு இங்கே எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்குது பார்த்தாலே. கடிக்காதடா டேய், ஒன்றும் பிரியாணி ஆக்கிடுவேன் பார்த்துக்க, கடிக்காத கம்முன்னு இருக்கணும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸு ஆக்சுவலி இந்த இடம் நிறைய பேருக்கு தெரியல. தஞ்சாவூர் வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்துட்டு சுகமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது உள்ளே போனது ஒரு ஃபீலை கொடுத்துருந்துச்சு. ஏன்னா ஏதோ நம்ம ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிறதையே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் எனக்கு ஒரு ஃபீலை கொடுத்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் அங்கே போனீங்கன்னா இதை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. உள்ளே போகிறதுக்கு ஒரு 150 ரூபா தான் டிக்கெட்டு. அது அல்லாமல் மியூசியம் மற்றபடி ரைடெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் தனி காசு வாங்குறாங்க. அதையும் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிங்க. கண்டிப்பாக தஞ்சாவூர் போனீங்கன்னா இங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ, பாய்.